வணக்கம் தனா செல்வி, அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஒரு தித்திப்போடு இந்த புத்தாண்டை வரவேற்போமா? வாருங்கள். இந்த ஸ்வீட் எப்படி செய்யலான்னு உங்களுக்கு சொல்கிறேன், பாருங்க. கவிதை பூவுடன் புத்தாண்டின் பூரிப்பு. இனிய சுவையில் தித்திப்பு. சித்திரை மகளே, நீ மலர்ந்த பூ. வணக்கம் தனா செல்வி. இன்று ஒரு ஸ்வீட், ரொம்ப ஈஸியான பனானா கோதுமை அல்வா. ரொம்ப டிஃப்ரெண்டாக ஸ்வீட்டு, டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும், செய்யலாம் வாங்க. இந்த வாழைப்பழம் இது மாதிரி உரித்து கட் பண்ணி மிக் இந்த பாருங்க, வாழைப்பழம், நாலு வாழைப்பழம் மிக்சியில் அரைச்சி வச்சுட்டேன். நான் ஏற்கனவே கோதுமை மாவு அரை கப்பு எடுத்து வச்சுருக்கேன். சர்க்கரை ஒரு முக்கால் கப்பு இல்லை அரை கப்பு, உங்களுக்கு எப்படி ஸ்வீட்டோ பார்த்துக்கோங்க. ஏலக்காய் பொடி, ஏலக்காய் பொடி, நெய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த கோதுமை மாவை ஒரு பாத்திரத்தில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். நம்ம கடாயில் ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றலாம். ஊற்றிட்டு இந்த வாழைப்பழம் அரைச்சி வச்சுருக்கோங்களா, இந்த வாழைப்பழத்தை இந்த நெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றி நல்லா கொஞ்சம் நல்லா சிவக்க வதக்கலாம். இந்த வாழைப்பழம் நல்லா வதங்கிட்ட உடனே நம்ம அந்த கோதுமை மாவு கரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, கொஞ்சம் தண்ணியாகவே கரைச்சிக்கோங்க. தோசை மாவு பதத்தில் அதை எடுத்து ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு 2 ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன். அப்புறம் ஏலக்காய் போட்டுக்கோங்க. அப்புறம் நான் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 1/4 கப்பு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். நான் கொஞ்சம் அதை கேரமல் பண்ணுறதுக்காக கொஞ்சம் வச்சுருக்கேன். மீதியெல்லாம் இதில் கொட்டிட்டேன். பாதாம் பருப்பு கொஞ்சம் எடுத்து மிக்சியில் தூள் பண்ணி வச்சுக்கலாம். இந்த இதுவில் போட்டு கலரிடலாம். நெய் கூட அவ்வளோவா பிடிக்காதுங்க, ரொம்ப ஈஸியான இது, டேஸ்டி ரொம்ப நல்லாயிருக்கும், சீக்கிரமாக செய்து. நான் ஒரே ஒரு சொட்டு கேசரி பவுடரும் போடுறேன், கொஞ்சம் தான் போடுறேன். நம்ம அந்த கேரமல் ரெடி, கேரமல் ரெடி ஆகிட்டு ரொம்ப தீயை வச்சிடாதீங்க. நம்ம இதில் ஊற்றி கிளறலாம். பாருங்க கேரமல் ஊற்றியாச்சு, எவ்வளோ ஈஸியாக முடிஞ்சிச்சு பார்த்தீங்களா. நான் வந்து இன்னும் 2 ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன். முதல்ல அந்த வாழைப்பழம் வழுதக்கத்துக்கு 2 ஸ்பூன், அதுக்கு பிறகு மாவு போட்டவுடனே ஒரு 2 ஸ்பூனு, இப்போ ஒரு 2 ஸ்பூன், மொத்தம் ஒரு 7 ஸ்பூன் 8 ஸ்பூன் நெய் போட்டிங்கன்னா போதும். சுவையான பனானா கோதுமை அல்வா ரெடி.